பிஎஸ்பிபி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் சாகர வரைக்கும் தனி சிறையில் அடைக்கணும் அப்படின்ட்டு பிரபல இயக்குநர் கொந்தளிச்சிருக்காரு. சென்னை கே கே நகர்ல இயங்கி வரும் பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளி ஆசிரியர் மாணவிகள் கிட்ட தவறான நோக்கத்துல நடந்து கொள்றாரு அப்படின்ட்டு பாலியல் புகார் எழுந்திருக்கு. இந்த பள்ளியில கணக்கு பதிவியல் மற்றும் வணிக பாடம் கற்பிக்கும் ஆசிரியர் ராஜகோபாலன் இவர் மாணவிகள் கிட்ட அநாகரிகமா பேசுறது, ஆன்லைன் வகுப்புக்கு அரைகுறை ஆடையோட வருவது என முன்னாள் மாணவ மாணவிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. மாணவிகளோட மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல தவறான நோக்கத்தோட குறுஞ்செய்திகள் அனுப்புறது இந்த மாதிரி செயல்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரது வாட்ஸ்அப் மெசேஜ்களை வெளியாகி இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து நடத்திய விசாரணையில அவர் மாணவிகளுக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் மெசேஜ்களை டெலிட் செஞ்சது தெரிய வந்திருக்கு. ஆசிரியர் ராஜகோபாலனின் இந்த செயலுக்கு அரசியல் பிரமுகர்கள், திரை நட்சத்திரங்கள் என பல பேர் கண்டனம் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு பல பேர் வலியுறுத்தியும் வந்துட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஆசிரியர் ராஜகோபாலன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நேற்றிரவு அவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க. எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட ராஜகோபாலனை June 8 வரைக்கும் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஆசிரியர் ராஜகோபாலனை சாகும் வரைக்கும் தனி சிறையில் அடைக்கணும் அப்படின்ட்டு பிரபல இயக்குநர் கொந்தளிச்சிருக்காரு. வண்ணாரப்பேட்டை, திரௌபதி இந்த மாதிரி படங்களை இயக்கியவர் தான் மோகன்ஜி. ஆசிரியர் ராஜகோபாலன் தொடர்பா அவர் பதிவிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைரியமா தனக்கு நடந்த பாலியல் தொல்லைகளை புகாரா அளித்த அந்த மாணவிக்கோ அவர்கள் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். ஆசிரியர் வர்க்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்திய அந்த மிருகத்தை சாகும் வரைக்கும் தனி சிறையில் அடைங்க, தண்டனைகள் கடுமையா தரப்பட்டால் பயமும் முளைக்கும். இந்த அளவுக்கு இயக்குநர் மோகன்ஜி அவரோட ட்விட்டர் பேஜ்ல காட்டமா பதிவிட்டிருக்காரு. அண்ட் பிஎஸ்பிபி பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியரை கண்டித்து பிரபல பின்னணி பாடகி சின்மை அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்பிபி உள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் வழக்கு தாக்கல் செய்ய விரும்புகிறார்கள், கௌரவம் மற்றும் குடும்ப மரியாதை என்று பயந்து இதை மூடி மறைத்து விடுறாங்க, இதை குற்றவாளிகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க, ராஜகோபால் ரமேஷ் பிரபா போன்றவர்கள் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்காக சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்ட்டு பாடகி சின்மை சொல்லிருக்காங்க. அதே போல பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாதி அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல பாலியல் துன்புறுத்தல்களை இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியாது, காமசாசிரியரை பற்றி கேட்கும்போது மனம் உடைந்து விட்டது, இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அது மட்டுமில்லாம தைரியமா முன்வந்து புகார் அளித்த அனைத்து பெண்களையும் அவர்களின் தைரியத்தையும் நான் அன்போடு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கல்பாதி பதிவிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.